தமிழ்ஸ்டர்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சரி பாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். பொதுவா டைரக்டர்ஸ் ஆகட்டும் ஆக்டர்ஸ் ஆகட்டும் ஒவ்வொருத்தவங்களுமே பாத்தீங்கன்னா ஆக்டர் ஃபீல்ட்ல இருந்து டைரக்டரா மாறுறாங்க. டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்டிங்ல வராங்க. அந்த வகையில ரெட் திரைப்படம் அஜித்தை வச்சு அண்ட் மாயாவி திரைப்படம் சூர்யாவை வச்சு எடுத்தாரு சிங்கம் புலி. அந்த ரெண்டு படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்கள்லாம் வந்து தன்னோட கேரக்டர்ஸ் கோரிப்பாளையம் நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடி நடிகரா தனித்துவமா நடிக்க ஆரம்பிச்சார். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முக்கியமான லீட் ரோல் கொடுக்கக்கூடிய படங்களுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காராம். பொங்கியல் மனோகரா திரைப்படத்துல வந்து இவரும் ஒரு ஹீரோ அப்படின்ற ரேஞ்சில தான் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆயிட்டே இருக்காராம் சிங்கம் புலி. ஆனா தனக்கு லீட் ரோல் முக்கியமான ரோலா இருக்குதா அப்படின்றத பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அந்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காராம் சிங்கம் புலி. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்க.